இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக பிலிப்பியர் 4:13 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவர். அவர் உன்னை தன் பலத்தினால் இடைகட்டுகிறவர். அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடியதான தேவன். அவரிடத்தில் ஆற்றலும் சக்தியும் உண்டு. அவர் நம்மோடு இருக்கின்றபடியாலே நீ உன் காரியங்களை ஜெயமாய் முடிக்கும் ஞானத்தையும் உன் காரியங்களை வெற்றிகரமாய் முடிக்கும் ஆற்றலையும் தந்து வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதே, பயப்படாதே. பயம் சத்ரு கொண்டு வருகிறதான ஒரு பலவீனம். அவைகளை விட்டு வெளிவா. தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனாயிரு. அவருடைய மகத்துவத்தை சிந்திக்கிறவனாயிரு. அவர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால் நீ லகுவாய் உனக்கு வருகிற சோதனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்கிறவனாய் இருக்க முடியும். மனம் தளர விட்டு விடாதே. தேவன் மேல் உன் முழு நம்பிக்கை வைத்திரு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஏற்கனவே உன்னதங்களில் உனக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்து முடித்து ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நீ லகுவாக அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜெயத்தை உனக்கு நல்குவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிறவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களில் புதிய பலனை தருகிறவர் நீர் அல்லவோ? உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் அவர்கள் ஜெயம் கொள்ளும்படியாய் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருந்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நீர் அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்தேசுவாய் இருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்ததான எங்கள் ஜீவாதிபதியே, இன்று தினத்திலும் அவனுடைய பிள்ளைகள் எவைகளெல்லாம் முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களோ அதிலே உம்முடைய பலனை தந்து உம்முடைய ஆரோக்கியத்தை தந்து அவர்களை ஜெயமுள்ள வாழ்க்கை செய்யும்படி அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.